ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி தான். என்ன தான் நம்ம 2020 இயர் வந்து வர்ஸ்டாக இருந்தாலும் நம்ம 2020 இயருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அதுவும் நான் முக்கியமாக சொல்லணும், ஏன்னா லாக்டவுனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியெல்லாம் போகாமல் வீட்டிலேருந்தே நிறைய வீடியோஸு கொரோனா பற்றி, அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்குற வெப்சீரிஸ் பற்றி, இதுக்கெலாம் வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப்பை எடுத்து வச்சது. உங்களுக்கு பிடிச்சதுனால தான் அதை பண்ணது. எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ண முடியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு பிடிக்கும் போது தான் பண்ண முடியும். ஒரு 10 பேர் பார்த்தா கூட, ஓ 10 பேருக்கு பிடிக்குது, அந்த 10 பேருக்கு நம்ம சின்சியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்தது. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, என்னோட இந்த லாக்டவுனில் இந்த டைமில் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது, கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்தது, நான் எது பண்ணாலும் இப்படி பண்ணுங்க, இல்லை ஐடியா கொடுத்தது இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சா பிடிக்கும், இப்படி பண்ணா பிடிக்கும் அப்படி சொன்னவங்க, அதுவும் இல்லாமல் வந்து நல்லா பண்ணுவீங்க, நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம், ஸ்கிப்பே பண்ண மாட்டோம், நீங்கள் ஸ்கிப் பண்ணுறவங்க பற்றி பேசுறீங்க, நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பண்ண, எனக்கு வந்து எல்லாமே வந்து சாதாரணமாக பேசிட்டு போயிருக்கலாம், ஆனால் வந்துட்டு அவங்க ரொம்ப டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த உலகத்தில் வந்து நம்ம எதுவுமே வந்துட்டு போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைங்க, கண்டிப்பாக குட் மெமரிஸ் என்னைக்குமே நம்ம கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் வந்து நம்மளே மறைஞ்சாலும் குட் மெமரிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும். அந்த குட் மெமரிஸ் நான் ரொம்ப தேடுவேன். ஸோ இந்த வருஷம் 2020 என்னதான் ஒஸ்ட் இயரா இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய குட் மெமரிஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய நிறைய விஷயங்கள் நான் ஆச்சரியப்பட வச்சுது. இப்படிதானா, இப்படிலாம் இப்படி பண்ண, இப்படிலாம் நம்மளை இது பண்றாங்களா, இப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து லவ் கொடுக்குறாங்களா, அடாடா இவ்வளோ சூப்பரா இருக்கு, இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே லைஃப்ல, அப்படிலாம் தோன்ற அளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. என்னங்க ஓவரா பேசுறீங்கன்னு கேக்குறீங்க, கண்டிப்பா வந்து தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். நான் தேங்க் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூங்கோதை பசுபதி எல்தி கிச்சன், அவங்க தான் பூங்கோதை அக்கா தான். அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்க்கும் போது அவங்க கண்டிப்பா வந்து ஒரு டீச்சரா தான் இருப்பாங்கன்னு சொல்லி நானே கெஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து அவங்களை பார்க்கும் போதே வந்து ஒரு பயமா இருக்கும், எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும் போது எப்பவுமே வந்து, ஏன்னா எங்க அம்மாவும் டீச்சர்ன்றதால டீச்சர்லாம் வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஜாயலா பேசும்போது, ச்சே இவங்களையா நம்ம ஸ்ட்ரிக்டும் தப்பா நினைச்சோம், ரொம்ப தப்பு போல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து எண்ணம் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே, அவங்க குட்டி பாப்பாலேருந்து எல்லாருமே வந்து பேசி நமக்கு வந்து அவங்க மாமியாரெல்லாம் வீடியோக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஆஃப்டர்ஆல் ஒரு வீடியோ பண்ணி போடுறோம், அது ஒரு சின்ன விஷயம்தான், அதுக்கு வந்து இவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டா, இவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அவங்க வீடியோஸ்ல அவங்க கமெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும் எனக்கு. நான் அவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட, நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன், ஆனா அவங்க ரிவ்யூ பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிடுது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தைங்க, நம்ம என்ன பெருசா சொல்லிடுறோம், 45 நிமிஷம் ஷோவை நம்ம ஒரு 10 நிமிஷம் மிஞ்சி போனா 15 நிமிஷம் தான் சொல்றோம், அது வந்து எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் பயந்தேன். பட் இவங்க கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட்னாலையும் இவங்க கொடுத்த ஒரு ஸ்கோப்னாலையும் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சரி இவங்களுக்காக பார்க்காதவங்க பிரச்சனை இல்லை, இவங்களுக்காக இவங்க இந்த மாதிரி நம்மள வந்து இது பண்றாங்களா, மோட்டிவேட் பண்றாங்களா, கண்டிப்பா இவங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவே பண்ண ஆரம்பிச்சேன். உண்மையா சொல்லணும் அப்படிதான். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப 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 தேங்க்ஸ். அந்த 2020 எனக்கு இவங்கள வந்து கிஃப்டா கொடுத்துருக்கு. ஸோ இது நான் அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, டச்சுடா இருக்கு எனக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை பத்தி சொல்லும் போது ரொம்ப எமோஷனலாவும் இருக்குது. எனக்கு வந்துட்டு பெருசா கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, உங்களுக்கே தெரியும், ஒரே ஒருத்தவங்க தான், ஒரே ஒரு பொண்ணு தான் நானு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மேல அன்பு காட்டும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளே அறியாம நானே வந்துட்டு அவங்களை வந்து அக்கான்னு சொல்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன். பட் நானே போயிட்டு அக்கா, நான் இனிமேல் அக்கான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன்னா அவங்களே என்னை விட்டாலும் நான் அவங்களை விட மாட்டேன். ஸோ அதான் ரீசனு. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா அந்த பாண்ட் வந்து கண்டினியூஸா இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு குட் சோலை பத்தி சொல்றோம்னா, பிரார்த்தனாஸ் கெஃபே ரொம்ப 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 நல்லவங்க. நான் இந்த வீடெல்லாம் சொல்லணும்னு இல்லை, நான் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எப்படி ஒரு கேரக்டரு, என்னோட இன்ச்சு இன்ச்சா என்னை கவனிக்கிறவங்க. சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, ஐயோ அங்க இருக்கிறீங்களே, தனியா இருக்கீங்களே, இங்க வாங்க சுகன், இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க வந்துட்டு என்ன ஒரு சேனல் வச்சிருக்காங்க, பேசுறாங்க போறாங்க,
இவ்வளவுதானே கான்வர்சேஷன் இருக்க போகுது, பெருசா என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு எனக்கு வந்து அவங்க கிவ் அவே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணி அப்படின்னு. ஏன்னா கிவ் அவேன்றது வந்து நம்மளா மனசு வச்சுதான் தர்றது. பட் வந்துட்டு அதை வந்து வேணாம்னு சொல்லி இல்லை இருக்கட்டும், நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆன போதும் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் வந்து, நான் லைஃப்ல நிறைய பேர் பார்த்துட்டு உங்களை மாதிரி பார்த்தது இல்லை அப்படின்னு அவங்க சொன்னது வந்து, அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு நான் ஏத்துக்கோன்னு தெரியல. ஆனா நான் தான் அதை சொல்லணும், அவங்கள மாதிரி ஒரு நல்ல சோல் நான் பார்த்ததுல இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எனக்கு வந்துட்டு, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க சுகன், வெதர் எப்படி இருக்கு, எங்க அப்பா அம்மா எப்படி என்ன டேக் கேர் பண்ணிப்பாங்களோ ஒரு ஒரு விஷயத்திலயும் அதே மாதிரி என்ன டேக் கேர் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஃபேமிலி மாதிரி தான் அன்னைக்கு வீடியோ கால் பண்ணி, இந்த அவசியமே இல்லையேங்க, நான் வந்து ஏதோ பேசணும், அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு சப்ஸ்கிரைபர் அவ்வளவுதானே, நான் ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க ஒரு சப்ஸ்கிரைபர். சோ இது வந்து உங்ககிட்ட அவங்க வந்து அவ்வளவு இதுவா உங்ககிட்ட பாக்கணும், உங்களை பேசணும், அவ்வளவு இதுவா நான் வீடியோ கால் பண்ணட்டுமான, பட் வீடியோ கால்லாம் பண்ணி என்னை பார்த்து பேசி இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து எப்படி அக்கா சொன்னனோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, செம்ம சூப்பர் ஃப்ரெண்டு. என்னோட எல்லா எல்லா இதுவும் ஆக்டிவிட்டீஸும் நோட் பண்றதா, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எனக்கு எப்படியாவது மெசேஜ் பண்ணிருவாங்க, என்ன பண்றீங்கப்பா, அதே மாதிரி ஊருக்கு போறதுனா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லையே, நான் யாரு, நான் எதுக்கு என்கிட்ட சொல்லணும், சொந்தக்காரங்களே சொல்லாத போது இவங்க எதுக்கு அப்படி சொல்லணும்னா நான் நிறைய திங்க் பண்ணிருக்கேன். சோ நல்ல சோல்லு எனக்கு கண்டிப்பா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து சொல்லணும்னா வந்துட்டு யூஎஸ்ஏ தமிழ் பொண்ணு, நான் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஆல்ரெடியும் சொல்லியிருக்கேன், அவங்க அவங்க சேனலை பத்தியும் பேசியிருக்கேன், அவங்க யாருன்னு சொல்லியிருக்கேன், எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் அவங்க வந்து எப்படின்னா, அவங்க நம்ம சேனல் மூலியமா தான், அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நீங்க மோட்டிவேட் பண்றீங்க, மோட்டிவேட் பண்றீங்கன்னு வாங்க. எனக்கு தெரியல நான் எப்படி மோட்டிவேட் பண்றேன், எப்படி என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, உண்மையா எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. பட் அவங்க சொல்லும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓ நம்மளோட நம்ம பேசுறது வந்து இவங்க மோட்டிவேஷனா எடுத்துக்கிறாங்களா, இப்படி வந்து அவ்வளவு பாசிட்டிவா ஃபீட்பேக் வருது, அவ்வளவு இதுவா, அவ்வளவு கேரிங்கா. அது வந்து அம்மா சிஸ்டர் என்ன, அவங்களும் வந்து அவங்களும் வந்து என் கூட ஜாயிண்ட் ஆகி அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பேசும் போது, அதே மாதிரி வந்து ஒரு ஒரு கமெண்ட் பண்ணும் போது கூட அவங்க கமெண்ட் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும், சும்மா ஏதோ போடணும் நைஸ் குட் அப்படி எல்லாம் போட மாட்டாங்க, கமெண்ட் வந்து மீனிங் ஃபுல்லா இருக்கும். அதை படிக்கும் போதே நமக்கு தெரியும், ஓ இவங்க வந்து ஃபுல் வீடியோல பார்த்து தான் கமெண்ட் பண்றாங்க, இப்படி இருக்கு, இப்படி இப்படி சொல்ல வர்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். அந்த கமெண்ட்லாம் சும்மா நைஸ் சூப்பர் அப்படின்லாம் கமெண்ட்லாம் வராது எனக்கு வந்து, அந்த மாதிரி கமெண்ட் பண்ண நான் தப்புன்னு சொல்லல. பட் ஆனா எனக்கு இவங்க பர்சனலா ரொம்ப பிடிக்கும், இவங்களுமே எனக்கு சேனல் மூலியம் பார்த்து பழகி ஃப்ரெண்ட்ஸ் லாங் அப்படிலாம் கிடையாது, சேனல் மூலியமா வந்து தெரியும். ஆனா நல்ல சோல், நல்ல சிஸ்டர், நல்ல பாசமா, எவ்வளவு பாசமா பேச முடியும், எவ்வளவு இதுவா பேச முடியும்ன்றது அவங்க கிட்டதான் கத்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கமெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், என்கிட்ட இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என்கிட்ட பழகின விதமா இருக்கட்டும். ரொம்ப ஷார்ட் டைம் தான் இது ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப லாங்காலாம் இல்லை. பட் ஆனா இது கண்டினியூ ஆகணும் நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வனீல்ஸ் வேர்ல்டு, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரிஸ் பிரான்ஸ்ல வந்து சேனல் வச்சிருக்காங்க. இவங்களுமே எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, ஓப்பனா சொல்ல எனக்கு யாருன்னே தெரியாது, நான் முகம் கூட அவங்க காமிக்க மாட்டாங்க, நான் பார்த்தது கூட இல்லை. ஆனா வந்து நம்மளுடைய எல்லா வீடியோஸும் கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவ்வளோ அன்பா நம்ம கிட்ட வந்துட்டு இப்படி இருக்கு இங்க பொசிஷன் அங்க எப்படி இருக்கு நம்மளை விசாரிச்சு அவ்வளோ அழகா இப்படி ஒரு ஒரு முகமே தெரியாது. இவ்வளவு நேரம் நான் இவ்வளோ இப்ப மூணு பேரை வந்து நான் வீடியோல பாத்திருக்கேன், பேசிருக்கேன், இல்ல நம்ம முகமே தெரியாது ஒரு உறவுனா அது அவங்கதான் சொல்லுவேன். சோ அவங்களுமே வந்துட்டு நமக்கு நல்ல சப்போர்ட், நிறைய சப்போர்ட், அவங்களுமே நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது வந்து ஒரு வீடியோ போட்டுன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு பாலா பத்தி அதை தப்ப சொல்றோம்னா அவங்களுமே வந்து ஆமா சிஸ்டர் அவன் செல்ஃபிஷ் தான் அப்படின்னு ஒரு நமக்கு வந்து ஓ நம்ம அப்பதானே நம்ம வீடியோ போடுறது ஒரு ஹாப்பினஸ், பரவாயில்ல நம்ம கமெண்ட் பண்ணி நம்மளோட இது வந்து நம்ம கண்டென்ட் எடுத்து இவங்க பேசுறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இது வந்து இவங்க எனக்கு பரிபூர்ணமா 2020 கொடுத்துருக்காங்க. சோ வனீஸ் வேர்டுக்கும் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து வந்து சிஸ்டர், சிஸ்டர்ன்றது சொல்றதை விட வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்தே அவ எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே வயிற்றுல இருக்கும் போதே அவளை எனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும், யார சொல்ல போறேன், எஸ் எஸ் வேர்ல்ட் ஐஎன்டி 10 சொல்ல போறேன். அவ வந்து என் தங்கச்சி வந்து அவ வந்து எப்படின்னா அவங்க வந்து எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சொந்தமா இருந்தாதான் வந்து சிஸ்டர் பிரதர் அந்த ஃபீல் வராது, யார் மேல நம்ம உண்மையிலேயே அன்பு இருக்குதோ அவங்க மேல வரும். அவ வந்து பாத்தீங்கன்னா வந்து
நிறைய விஷயம், நிறைய நிறைய விஷயம் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள். அவ சின்ன பொண்ணா இருந்தா கூட அவளோட ஒரு முறை நான் போய் சொன்னேன், 500 பிளஸ் வீடியோ போட்டாச்சு, ஆனாலும் இன்னும் அதுக்கு எந்த சப்ஸ்கிரைபர் இல்ல சூரி அப்படின்னு சொல்லும் போது, அக்கா என்னக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க நல்லா தானே பண்றீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறவங்க விடுங்க, ஒரு ஒரு டைம்ல பண்ணுவாங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு இது கொடுப்பா. அவளோட அந்த வயசுக்கு, அவ வயசுக்கு இவ்வளவு பேச, எனக்குலாம் அந்த வயசுல ஒண்ணுமே தெரியாதுங்க, ஏதோ போவோம் ஸ்கூலுக்கு, ஏதோ படிப்போம், ஏதோ இருப்போம், இப்படிதான் இருப்பேன். பட் ஆனா அவளோட இன்புட் வந்து எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்படி பண்ணவாக்கா, இப்படி பண்ணவாக்கா, இப்படி பண்ணா பிடி அப்படின்னு கேட்ட பொண்ணு வந்து நமக்கு இன்னைக்கு வந்து சொல்றாளே, அது வந்து எனக்கு பொறாம இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து அவளை சொன்னேன், அவ வந்து சொன்னா என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன் விட்டுறாத, இதே மாதிரி பண்ணிட்டே இரு, அது அதுதான் ரீச் ஆகும், கண்டிப்பா உனக்கு பிடிச்சத நீ செய், மத்தவங்க ரீச் ஆகணும், சப்ஸ்கிரைபர் வரணும், பட் நீ உனக்கு பிடிச்சத நீ செய்ப்பா செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா அன்னைக்கு ஒரு கட்டத்துல நான் போய் 500 பிளஸ் வீடியோ போட்டேன், அதுக்கான சப்ஸ்கிரைபர் இல்ல சூரிய அப்படின்னு ஒரு விதம் பேசும் போதே வந்துட்டு, அக்கா கம்முன்னு இருங்கக்கா, அதெல்லாம் சும்மா ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க தானே எனக்கு சொன்னீங்க அப்படின்னு அடுத்த நிமிஷமே அவன் சொன்னா, அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது அது வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மறைமுகமா வீடியோ பாக்குறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், அது யாரு என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால வந்து அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து குயின் ஆஃப் டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ், அவங்க ஒரு சமீப காலமா நமக்கு நிறைய வீடியோஸ் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ். அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, பட் ஆனா தேங்க்யூ 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 சோ மச். அப்புறம் கோவிட் ஜெர்மனின்னு ஒரு சேனல் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ். அவங்க சேனலுமே ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுமே வந்துட்டு விளாக்ஸ், குக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து நல்ல நிறைய விஷயங்கள் போடுறாங்க. சோ அவங்களுக்குமே இந்த இடத்துல தேங்க்ஸ், நம்ம சப்போர்ட் பண்ணது தேங்க்ஸ். எனக்கு வந்து என்னன்னா, ஒரு சேனல் வச்சுக்கோங்க, இன்னொரு சேனல் வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப நமக்கு என்ன வேலை இருக்கும், ஒர்க் பண்ணும், அதாவது வீட்டு வேலையை பார்க்கணும், குக் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்கு நடுவில் வீடியோ போடணும், இதுவே வந்து கஷ்டம். அதுவும் குழந்தைலாம் வச்சுக்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டம். பட் ஆனா நமக்கு ஒரு டைம் எடுத்து நம்ம கமெண்ட் பண்றாங்க இல்லையா, சோ அதுக்குதான் வந்து அவங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்றேன். சோ வந்து இந்த ஏரியா வந்துட்டு நிறைய விஷயங்கள், நான் வந்து நிறைய பேர் சொல்லலாம், எங்கெல்லாம் விட்டுட்டீங்களே, எங்கெல்லாம் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வந்துட்டு, ஒரு தம்பி ஸ்டார்டிங் லாக்டவுன் ஆரம்பிச்சுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து உங்களுக்கே தெரியும், ரஞ்சித் பல்ல வாட்டி சொல்லியிருக்கேன், மிஸ்டர் கிங் மேக்கர்னு சொல்லிட்டு சேனல் வச்சிருக்காங்க, அவங்களும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ். அப்புறம் பிளாக் பவர் 0.0 அவங்க சஞ்சய், அவங்களும் வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள். எனக்கு வந்து முதல்ல பிக்பாஸோட தம்னல் வைக்கவே தெரியலன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு, கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சோ எப்படிதான் பண்றது, என்ன பண்றது அப்படின்னும் போது அந்த தம்பி தான் வந்து ஐடியா கொடுத்தாங்க, அக்கா உங்களால முடியலன்னா கூட கொடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் வந்து எவ்வளவு பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2020 கிடைச்சாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருமே குட் சோலா இருக்கிறீங்க, நான் எதிரே பார்க்கல, இப்படி இந்த வருஷம் பஸ்டா இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நிறைய பேர் வந்து என்ன கேர் பண்ணி, என் மேல நம்பிக்கை வச்சு நம்ம சேனல பார்த்து இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்றது வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஸோ நான் யாருன்னா விட்டுருந்தா, அதான் நான் திருப்பி சொல்றேன், நான் வந்து டக்குன்னு எனக்கு வர டக்குன்னு எனக்கு யோசித்து நான் பார்த்த வரைக்கும், நான் இவ்வளோ கண்டினியூஸா வீடியோல பார்த்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். பட் இன்கேஸ் யாருன்னா விட்டுருந்தா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அதுதான் சொல்றேன், நீங்க மறைமுகமா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குற கவுண்ட் வருது எனக்கு, சோ அதுவுமே நீங்க டைம் எடுத்து பாக்குறீங்க இல்லையா, உங்க டைம் ஒதுக்கி பாக்குறீங்க இல்லையா, சோ அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். 2021 செம்ம இயரா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், ஹோப் நீங்களும் அப்படிதான் கண்டிப்பா விருப்பப்படுவீங்க. அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோ தான் வந்து இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ நமக்கு, இதோட வந்து நம்ம புது வருஷத்துலதான் நியூ இயர்ல தான் மீட் பண்ண போறோம். அப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு வந்துட்டு அதாவது நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டு நியூ இயர்க்கு வந்துட்டு என்னோட சிஸ்டர், இப்ப சூரி சொன்ன இல்லையா, அவளோட சிஸ்டர் சந்தியாவுக்கு வந்து பர்த்டே. சோ ஹாப்பி 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 பர்த்டே சந்தியா. நான் வந்து நிறைய நாள் ஒன் பிறந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம் எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. வருஷத்தின் முதல் நாள் உனக்கு வந்து பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது, கண்டிப்பா வந்து ஹாப்பியா இந்த வருஷம் உனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணிக்கிறோம் சரியா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லுங்க, சோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்க, சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க, ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து
2020 மாதிரி இருக்க கூடாது, இருக்கவும் கூடாது. மாறணும், கொஞ்சமாச்சும் மாறணும், கண்டிப்பா மாறுங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மாறதை செய்ய முடியாது. கவலைப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. வெளியே போக முடியல, கவலைப்படாதீங்க. வீட்டுக்குள்ளே எதுனா வந்து எவ்வளவு என்ஜாய், அவ்வளோ அதாவது எவ்வளவு வந்து நம்ம வந்து ஹாப்பினஸ்ஸா இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க. சும்மா வந்து கோவிட் வருது, 2.0 வருது, 3.0 அதெல்லாம் மைண்ட்ல ஏத்துக்காதீங்க. இப்ப புது வருஷம் இல்லையா, சோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த ஒரு நாள் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், எல்லாத்தையும் மறப்போம். இந்த வருஷம் வந்து நிறைய நம்மளுமே நிறைய தப்பு பண்ணிருப்போம், மத்தவங்களுமே நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, தப்பு பண்ணுவேன், எல்லாத்தையும் மறந்து தூக்கி தூக்கி ட்ராஷ்ல போட்டு புது வருஷத்தை புது நாளை வந்து ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம். அதுதான் வந்து என்னோட இதுவாகவும் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல் என்னோட சேனல் வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே, எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அது வந்து ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க டைம் ஒதுக்கி எனக்கு வந்து பாக்குறதுக்கே வந்து நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். 2020 பை பை, 2021 மீட் பண்ணலாம்.